ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆர்டினோவை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆர்டினோவை எப்படி நம்ம பிசி ஆர் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் டிரைவர் இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை எப்படி அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்டினோ யூனோவில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா அட்மெகா 328P. பேசிக்கலி இதுதான் ஆர்டினோட பிரெயின் கூட சொல்லலாம். அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ். இந்த டிஜிட்டல் பின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்இடி கண்ட்ரோல், டிசி மோட்டர் கண்ட்ரோல் அண்ட் செர்வோ மோட்டர் கண்ட்ரோல்ஸ்க்கு இந்த பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அனலாக் பின்ஸ். இந்த பின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அனலாக் சென்சார்ஸ் லைக் டெம்பரேச்சர் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், புஷ் பட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாட்டம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பவர் பின்ஸ் இருக்கும். இந்த பின்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுற எல்லா டிவைஸஸ்க்கும் பவர் சப்ளை தேவைப்படும். அது தேவைப்படுற பவர் சப்ளை இந்த ரெண்டு பின்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், 3 வோல்ட் ஆர் 5 வோல்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஆர்டினோ போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை தேவைப்படும். இது வந்து நம்ம மூணு வழியாக கொடுக்கலாம். ஒன்று, இந்த ப்ரோக்ராமிங் கேபிள் கனெக்ட் பண்ணுற இந்த போர்ட் வழியும் கொடுக்கலாம். இன்னொன்று, இந்த பேரல் ஜாக் வழியும் கொடுக்கலாம். அண்ட் தேர்டு வே பார்த்தீங்கன்னா இந்த விஇன் பின் இருக்குல்ல, இது வழியாகவும் இந்த ஆர்டினோ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம். ஆர்டினோ போர்டு ஒர்க் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 7 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் டிசி சப்ளை தேவைப்படும். இந்த ஆர்டினோ போர்டில் பார்த்தீங்கன்னா 3 கிரவுண்ட் பின் இருக்குது, 1 ரீசெட் பின் இருக்குது. இந்த ரீசெட் பின் எதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த ரீசெட் பின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த ஆர்டினோவில் இருக்கிற கொஞ்சம் பேசிக்கான பின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிசி செட்டப்புக்கு நம்ம போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ.cc இந்த வெப்சைட் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஓகே, வெப்சைட் ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இதில் சாஃப்ட்வேர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் விண்டோஸ் 7 அண்ட் நியூயர் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, சாஃப்ட்வேர் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இது இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து டியூ வாண்ட் அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு டிவைஸ் எஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி படிக்கணும் படிச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் இப்போ அக்ரி கொடுத்துட்றேன். இது வந்து எல்லா ஆப்ஷனும் செக் பாக்ஸும் டிக் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இன்ஸ்டால் யூஎஸ்பி டிரைவர் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக டிக் ஆகி தான் இருக்கணும். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், நான் டிஃபால்ட் அப்படியே விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் ஆயிருக்குல, இதை இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ஆர்டினோட ஐடிஇ. இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே தான் நீங்கள் ஆர்டினோ தேவைப்படுற எல்லா ப்ரோக்ராம் இங்கே தான் டைப் பண்ணுங்கள், ப்ளஸ் இங்கே தான் டீபக் பண்ணுங்கள், இங்கே தான் அந்த ப்ரோக்ராம் அப்லோடும் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஆர்டினோவை நம்ம வந்து பிசி கூட கனெக்ட் பண்ணலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆர்டினோ போர்டு. இந்த போர்டை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வாங்கும்போது இது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கொடுத்த கேபிள் தான் இந்த கேபிள். இதில் ஒரு எண்டை நான் சிபியோட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு எண்டை ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே ஆர்டினோ போர்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் லிங்க் தான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் வாங்கலாம், இல்லை வேண்டாம். இன்கேஸ் இந்த ஆர்டினோ போர்டு உங்களால் வாங்க முடியலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த போர்டு இல்லாமலே நீங்கள் இதை பற்றி கற்றுக்கலாம். இதுக்கான ஏகப்பட்ட ஆன்லைன் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த கேபிளோட ஒரு ரெண்டை சிபியூவில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு ரெண்டை இந்த ஆர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ப்ரோக்ராம் எதுவும் பண்ண போகிறதில்ல, இந்த ஆர்டினோ ஐடிக்குள்ளேயே சில பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதுதான் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ், தென் பேசிக்ஸ், இதில் இப்போ பிளிங்க் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரோக்ராம் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோக்குள்ளேயே இன்பில்ட்டாகவே ஒரு எல்இடி இருக்குது, இது வந்து பின் நம்பர் 13 கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டூல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினோ போர்டு செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற போர்டு ஆர்டினோ யூனோ தான் செலக்ட் ஆகிருக்கு. தென் போர்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளோட போர்ட் COM3 ஆர்டினோ யூனோ. ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட்டில் போய்ட்டு டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆர்டினோ யூனோ COM3 இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அதே போர்ட் தான் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், COM3 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைட் ஆரோ கிளிக் பண்ணினா அப்லோட் ஆகிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, எல்இடி இப்போ பிளிங்க் ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பைத்தான், சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பிளிங்கிங் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பிளிங்கிங் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ரோக்ராமில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த டிலேவோட டியூரேஷனை குறைக்கலாம். இப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது, அது வந்து 500 குறைக்கலாம், குறைச்சி அப்லோட் பண்ணலாம். ஓகே, அப்லோட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பிளிங்க் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் அதோட டிலே நம்ம குறைச்சிருக்கோம். இப்போ நம்ம பில்டின் எல்இடி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன எல்இடியை பின் நம்பர் 13 கனெக்ட் பண்ணி காட்டுறேன். என்ன அது? ஸோ பின் நம்பர் 13 பாசிட்டிவும் கிரவுண்டில் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணாச்சு. ஸோ எதுக்காக பின் நம்பர் 13 செலக்ட் பண்ணனா, பின் நம்பர் 13 கிட்ட தான் கிரவுண்டு கொஞ்சம் கிட்டே இருக்குது, அதனால தான் அந்த பின் செலக்ட் பண்ணேன். எந்த விதமான ப்ரோக்ராமிங் சேஞ்சஸ் பண்ணாமலே எல்இடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பில்டின் எல்இடி டேரெக்டாக பின் நம்பர் 13 கனெக்ட் ஆயிருக்கு, அதனால தான் அப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எல்இடியை பின் நம்பர் 12 பாசிட்டிவ் வச்சுட்டு கிரவுண்டை ஒர்க் பண்ணால் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. இது ஒர்க் பண்ண வைக்கணும்னா ப்ரோக்ராமில் எல்இடி பில்டின் இருக்குல்ல, இந்த எல்இடி பில்டினை பின் நம்பர் 12 மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம பின் நம்பர் 12 தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்இடியை. ஸோ எல்லா எல்இடி பில்டினையும் பின் நம்பர் 12 மாற்றிடலாம். ஓகே, மாற்றிச்சு. இப்போ நான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுற முன்னாடி போர்ட்ஸ் அண்ட் போர்டை செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்லோட் பண்ணிடுச்சு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 12 இப்போ ஒர்க் ஆகும். எல்இடி கனெக்ட் பண்ணுற முன்னாடி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டெர்மினலில் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சும்மா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. நான் இப்போ கனெக்ட் பண்ணல, டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போட்டுக்கோங்க. ஆர்டினோ போர்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது சி ப்ளஸ் ப்ளஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்டில் இப்போ எல்இடி பிளிங்கிங்கான கோடை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமை எப்படி எரேஸ் பண்ணுறது அது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டினோ ஐடியில் போய்ட்டு ஃபைல் நியூ கிளிக் பண்ணி தான் புதுசாக ஒரு டேப் வரும். ஜஸ்ட் இந்த டேபை எம்டி ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணால் மட்டும் போதும், உள்ளே இருக்க ப்ரோக்ராம் எரேஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்க் ஆகல, உள்ளே இருக்க ப்ரோக்ராம் எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த போர்டு இல்லாதவங்க எப்படி ஸ்டிமுலேஷன் மெத்தடில் கற்றுக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டரிங் போர்டு இல்லாதவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் ஒரு பிசியில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சர்ச்சில் போய்ட்டு டிங்கர் கேட் டாட் காம் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஓகே, வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்களும் உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கீழே சர்க்கியூட்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் க்ரியேட் நியூ சர்க்கியூட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டிமுலேஷன் பேஜ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்கும். ப்ரெட் போர்டு, ஆர்டினோ யூனோ, டிசி மோட்டார், சென்சார்ஸ், செர்வோ மோட்டார்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இதில் பிளிங்கின் ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம தேவைப்படுறது ஆர்டினோ யூனோ. இதை நீ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், எனக்கு இங்கேயே இருக்குது. இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டேன். தென் எல்இடி தேவைப்படும், எல்இடி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. இதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டேன். தென் இந்த வாட்டி ஒரு ரெசிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகே, இங்கேயே இருக்குது. அதையும் அப்படியே பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்இடி பாசிட்டிவ்லேருந்து பின் நம்பர் 13க்கு ஜஸ்ட் அந்த ரெசிஸ்டர் கிளிக் பண்ணி அதுலேருந்து ஒயர் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி பின் நம்பர் 13ல கனெக்ட் பண்ணிடுங்க. தென் நேட்டிவ் டெர்மினலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அப்படியே கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, சர்க்கியூட் கனெக்ஷன் இப்போ அவ்வளோதான். இப்போ கோடிங்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆர்டினோ ஐடியில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணியாச்சு.
இது அப்படியே எடுத்துட்டு இந்த கோடர் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி இருக்க ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பின் நம்பர் 13 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கோடை மட்டும் லைட்டாக மாற்றுங்க. இதில் 12 இருக்குது, 13 மாற்றிருங்க. ஓகே, மாற்றியாச்சு. இப்போது இந்த ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ எல்இடி இப்போ நல்லா பிளிங்க் ஆகுது. இந்த மெத்தடை வச்சு தான் நீங்களும் எந்த விதமான ஆர்டினோ போர்டு இல்லாமலேயே ஸ்டிமுலேஷனை கற்றுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்கேஸ் எந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் முடிஞ்சளவுக்கு சால்வ் பண்ண பார்க்குறேன்.